மீண்டாவதாக சற்று நேரம் தியானத்துக்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் நான் வாசி கேட்ட ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆச்சாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:13. ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள். அவளுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நா வறண்டு போகிறார்கள். இந்த 2 வசனங்களின் முதல் பகுதியை நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொள்வோம். ஓசியா 4:6 அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இங்கே ஏசா 5:13 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், ஆகவே அவர்கள் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள், அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், சிறைப்பட்டு சங்காரமாகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். என்ன அறிவு இல்லை? நீ வேதத்தை மறந்தாய், ஆகவே அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் அந்த 4:1 இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து குடிகளாகிய உங்களோடு கூட எனக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஆகவே என் ஜனங்கள் சிறைப்பட்டு சங்காரமாகிறார்கள். அவர்களோடு எனக்கு வழக்கு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு சங்காரமாகிறார்களே, எப்படி? ஏன் அவர்கள் சிறைப்பட்டு சங்காரமாகிறார்கள்? அதை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் என்ன என்பதை இந்த நாளில் மிக சுருக்கமாக தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 6:13 நீங்கள் வாசித்தது போல அந்த வசனத்தின் 13 வாசிக்கலாம். மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது இந்த வார்த்தைகளை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, மறுபடியும் வாசிங்க, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் இப்படி நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டு. இந்த உலகம் இப்படிப்பட்ட பாடுகளினாலும் உபத்திரவங்களினாலும் கஷ்டங்களினாலும்
நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. நமக்கு பலவிதமான சோதனைகள் நம்மை சூழ்ந்து வரும். நம்முடைய கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், நம்முடைய கண்களுக்கு வலைகளை வைத்திருக்கிறதை இந்த உலகத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஆகவே சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது எப்பொழுது வருகிறது, எப்படி வருகிறது, யார் மூலமாக வருகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆகவே எந்த நிலைமையிலும், எந்த நேரத்திலும், எந்த உருவத்திலும், எப்பொழுதும் அது நம்மை வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் இதை உணர்ந்தவராகத்தான் நாம் சோதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, நாம் சங்காரத்திலிருந்து சிறைப்படுவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், சோதனைகளில் விழாதபடிக்கு எங்களை நீர் காத்துக் கொள்ளும் என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, சோதனை, இன்றைக்கு சோதிக்கப்படுகிற பிள்ளைகளால் ஒருவேளை சோதனை வரும்பொழுது அந்த சோதனையிலே விழுந்து நாம் சிறைப்பட்டு சங்காரமாகி போகிறோம். காரணம் என்னவென்றால், தேவனை பற்றிய அறிவு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்த அறிவு இல்லை, வசனத்தை குறித்த தெளிவு இல்லாதபடியினால் நாம் சிறைப்பட்டு சங்காரமாகி போய்விடுகிறோம். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் சோதனை என்பது என்ன? சோதனை என்பது சாதாரணமாக சொல்லுவோமேயானால், நேராய் போகிற நம்மை திசை திருப்புகிற சாத்தானுடைய ஒரு செயல்தான் சோதனை. புரியும் என்று நான் நினைக்கிறேன். நாம் சரியாக போய்கொண்டிருப்போம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலே, எல்லா விதத்திலும் நாம் நேராக சரியாக ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது பிசாசு அந்த வழியிலிருந்து நம்மை திருப்புகிற ஒரு காரியம்தான் சோதனை. அருமையானவர்களே, சில வேளைகளில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய அன்பை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு நம்மை திசை திருப்புகிற சாத்தானுடைய ஒரு முயற்சி தான் சோதனை. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது நமக்கு அல்ல, இது மற்றவர்களுக்கு தான் இந்த சோதனை. இல்லை பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் உண்டு. நமக்கு எப்படி சோதனைகள் வரும்? நாம் சரியாய்த்தான் இருப்போம், நன்றாய் வேத வசன வாசிப்போம், நன்றாய் தியானிப்போம், நன்றாய் ஆண்டவரை துதிப்போம், நன்றாய் பாடுவோம், நன்றாய் ஜபிப்போம், எல்லா ஜப ஐக்கியத்திலும் நாம் இருப்போம். ஆனால் நமக்கு சோதனை வரும். எப்படி வரும்? நன்றாய் பாடுவோம், நன்றாய் ஜபிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனால் நமக்கு சோதனை வரும். எப்படி வரும்? ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு சோதனை வரும். அதை நாம் சில வேளைகளில் நினைப்பது கிடையாது. நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு நெருங்கி தான் இருக்கிறேன், உண்மைதான். ஆனால் உங்களை அறியாமலேயே நீங்கள் சோதனைக்குட்படுகிறீர்கள். எப்படி? என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்வேன்னா எல்லாருக்கும் முன்பாக நான் தாழ்மையாக நடக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரை காட்டிலும் நான் இந்த ஆலயத்திலே மிகவும் தாழ்மையாய் நடக்கிறேன், நான் தாழ்மை உள்ளவன், எல்லாரை விட நான் தாழ்மை உள்ளவன். அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சத்ரு எப்படி நம்மை சோதிக்கிறான் பாருங்க. நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள் உண்மைதான், நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாயிருந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வது உண்மைதான். ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் என்னை போல இந்த சபையிலேயோ அல்லது வெளியிலேயோ, என்னை போல என் குடும்பத்திலேயோ, என்னை போல தாழ்மையுள்ளவர் ஒருவரும் கிடையாது என்று நீங்கள் தாழ்மை என்று நீங்கள் அப்படி நினைக்கும் பொழுதே அந்த தாழ்மையில் உங்களுக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது. யோசித்து பாருங்க. இதை சாதாரணமாக எடுத்து யோசித்தா அது தெரியாது, ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்தீங்கன்னா அந்த தாழ்மையில் ஒரு பெருமை வரும். அந்த பெருமை தான் நமக்கு சோதனை. இன்னும் கொஞ்சம் சொல்லுவேனால், நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் சொல்வேன் என்ன, நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், நான் பரிசுத்தம் உள்ளவன், நல்ல பரிசுத்தம் உள்ளவன், நான் பரிசுத்தம் உள்ள ஒரு பரிசுத்தவான் என்று நான் என்னை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தா எனக்குள்ளே ஒரு சிறிய பெருமை வரும். நான் பரிசுத்தம் உள்ளவன், மற்றவர்களை விட நான் பரிசுத்தம் உள்ளவன்.
அப்படி சொல்லும்போதே அந்த பரிசுத்தம் என்று சொல்லும்போதே அதற்குள்ளே ஒரு பெருமை வந்து விடுகிறது. அந்த பெருமை தான் ஒரு சோதனை. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் சரியாகத்தான் இருக்கிறது போல தெரியும், ஆனால் அதன் உள்ளே போய் பார்க்கிற போது அங்கே ஒரு குறை, அதுதான் நமக்கு சோதனை. அந்த சோதனை நம்மை கீழே விழ தள்ளிவிடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கர்த்தரை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகுகிற வழி விலகுகிற ஒரு காரியம்தான் சோதனை. ஆம் அருமையானவர்களே, இந்த சோதனைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நாம் எவ்வளவு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சோதனைக்கு தப்ப முடியாது. விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், அந்த விசுவாசிகளின் தகப்பன் கூட சோதனையில் விழுந்து போனார். நாம் அதை சில வழி யோசிப்பது கிடையாது. அந்த சோதனைக்கு உட்பட்டதுனால வந்த விபரீதம் எவ்வளவு பெரிய விபரீதம் தெரியுமா? கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாம் அந்த சோதனைக்கு உட்பட்டானா? அவர் விசுவாசிகளின் தகப்பன் அல்லவா? ஆபிரகாமுடைய சிநேகிதன் அல்லவா? ஆண்டவருடைய சிநேகிதன் அல்லவா ஆபிரகாம்? அவருக்கு அப்படிப்பட்ட சோதனையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு ஒரு சோதனை வந்தது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. என்ன நடந்தது கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளை இல்லை, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த சாரால் ஒரு ஆலோசனை கொடுத்தார் பாருங்க, அதுதான் சோதனை. அது என்ன சோதனை? நமக்கு பிள்ளைகள் இல்லை, ஆகவே அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு நாம் பிள்ளை பெற்றுக் கொள்ளலாமே. இது என்ன சாதாரண ஒரு ஆலோசனையா? இது ஆபிரகாம், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுக்கு ஏற்ற ஒரு ஆலோசனையா? இந்த ஆலோசனையை சாரால் கொடுத்த பொழுது ஆபிரகாம் அதை அப்படியே கேட்டுக்கொண்டார். ஆண்டவரிடத்தில் அதை பற்றி கேட்கல. ஆண்டவரே, சாரால் சொல்லுகிற இந்த காரியம் உமக்கு பிரியமாயிருக்குமா? இது உம்முடைய சித்தமாயிருக்குமா? நான் ஆகாருக்கு பிள்ளை பெற்றுக் கொள்வது உமக்கு பிரியமாயிருக்குமா என்று அவன் யோசிக்கவில்லை. அந்த சாராளுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்ததினாலே வந்த விபரீதம் என்ன? எவ்வளவு மகாபெரிய ஒரு விபரீதம்! அந்த அடிமை பெண் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான் ஆபிரகாமுக்கு. மாம்சத்தின் சந்ததியாக அந்த இஸ்மவேல் சந்ததி இந்த உலகத்திலே தோன்றினது. அதற்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ரெண்டு சந்ததிகளும் வந்த பொழுது என்ன நடந்தது? இந்த ரெண்டு சந்ததிகளும் ஒன்றை ஒன்று பகைத்து, இன்றைக்கும் ஒன்றை ஒன்று மோதி பகைத்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பெரிய விபரீதம்! ஆபிரகாமுடைய சந்ததிகள் தான், இந்த இரண்டு சந்ததிகளும், ஒன்று மாம்ச சந்ததி, இன்னொன்று வாக்குத்தத்தத்தின் சந்ததி, இந்த இரண்டு சந்ததிகளும் ஒன்றை ஒன்று போரிட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் சுற்றி இருக்கிற ஏகதேசம் 14 அரபு தேசங்கள் இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாக மாம்ச சந்ததியாகிய 14 தேசங்கள் இன்றைக்கு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. என்ன நடந்தது? எதனால் வந்தது? ஆபிரகாமுடைய சோதனையினாலே. அன்றைக்கு ஆபிரகாம் ஒருவேளை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, சாரால் சொல்கிற காரியம் இது உமக்கு சித்தமானதானா, இது உமக்கு பிரியமானதானா என்று கேட்டிருப்பாரே. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருப்பான். அதை கேட்காதபடிக்கு, ஆண்டவருடைய சித்தத்தை அறியாதபடிக்கு விசுவாச தகப்பனாயிருந்த இந்த ஆபிரகாம் அந்த சோதனையில் விழுந்ததினாலே எவ்வளவு பெரிய உபத்திரம் இன்றைக்கும் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கும் அருமையானவர்களே, ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த ஒரு சோதனையில் விழுந்ததினாலே தான். அருமையானவர்களே, ஆபிரகாம் இவ்விதமான ஒரு சோதனைக்கு உட்பட பண்ணினதினால் அவ்விதமான மாம்ச சந்ததி வெளிப்பட்டது. இந்த மாம்ச சந்ததியும் ஆவிக்குரிய சந்ததியும் இரண்டும் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க. இப்படிப்பட்ட சோதனைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் தீமை நின்று உங்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்கள்,
கெத்செமனே தோட்டத்திற்குள்ளே ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து நீங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்ததை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22:46 வசனத்தை வாசிக்கலாம். 22:46 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது நாம் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக இருந்தால்தான் சோதனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சோதனைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. சோதனைக்கு நாம் இடம் கொடுக்காதவர்களாக இருந்தால் சோதனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது ஒரு வேடிக்கை கதை தான். பத்திரிகையிலே ஒரு விளம்பரம் வந்தது. என்ன விளம்பரம்? 20 லட்சம் ரூபாய் பெறுமான ஒரு வீட்டை 1 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்பனை செய்கிறேன் என்று ஒரு விளம்பரம் வந்தது. நன்றாய் கவனியுங்கள். 20 லட்சம் ரூபாய் பெறுமான ஒரு வீட்டை 1 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்பனை செய்கிறேன் என்று ஒரு விளம்பரம். இதை ஒருவர் பார்த்தார். அவருக்கு வீடு இல்லாதிருந்தது. ஆகவே அந்த அவர் பார்த்த உடனேயே அந்த விளம்பரம் செய்த அந்த வீட்டை நோக்கி ஓடினார். அந்த வீட்டிலே ஒரு வயதான தகப்பனார் இருந்தார். அவரிடத்திலே போய், ஐயா, உங்கள் விளம்பரத்தை நான் பார்த்தேன். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் இந்த வீட்டை வாங்கிக் கொள்கிறேன். எனக்கு வீடு இல்லை. ஆகவே இந்த வீட்டை நான் வாங்கிக் கொள்கிறேன். எனக்குத்தான் இந்த வீட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அந்த வீட்டு எஜமான் ஒரு வயோதிபர். அவர் சொன்னார், ஏகதேசம் இந்த வீட்டில் நான் 45 ஆண்டுகள் இந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகவில்லை. மனைவி பிள்ளைகள் கிடையாது. ஆகவே எனக்கு ஒருவரும் உதவி கிடையாது. என்னுடைய வயோதிப காலத்தில் இதை நான் விற்று ஒரு முதியோர் இல்லத்திலே போய் நான் சேர்ந்து என்னுடைய கடைசி காலத்தை நான் கழிப்பதற்காக இதை நான் விற்கிறேன் என்று அவர் சொன்னாராம். அதை அப்படியே கேட்டுவிட்டு அந்த வீட்டை அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கினார். வாங்கும்போது அந்த வீட்டு சொந்தக்காரர் சொன்னார், ஐயா, 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சிறிய ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த வீட்டிலே நான் வாழ்ந்ததற்கு அடையாளமாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சுவரிலே ஒரு ஆணியை மாத்திரம் அடித்ததற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வரும்பொழுது அந்த ஆணியை நான் பார்த்து செல்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். ஒரு ஆணி அடிப்பதற்கு தானே? இவர் எப்போ வந்தா என்ன, பார்த்துட்டு தானே போவார் அப்படின்னு சொல்லி சரி என்று சொல்லி எழுதிவிட்டாங்க. நாட்கள் பல கழிந்தது, மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் மாலை 4 மணிக்கு வந்தான். என்னுடைய வீட்டை பார்த்து போகணும், ஆணியை பார்த்து போக வேண்டும் என்று நான் வந்தேன் என்று சொல்லி அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்னான். அவரும் கதவை திறந்து போய் பாருங்கள் என்று சொல்லி அதை கொடுத்தான். உள்ளே போனார். ஆணியை பார்த்தான். தன் தலையில் இருந்த தொப்பியை கலத்தி அந்த ஆணியிலே மாட்டிவிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு போய்விட்டார். பரவாயில்லை என்று அந்த வீட்டுக்காரர் நினைத்து கொண்டார். மறுபடியும் ஆக 1 வாரம் தாண்டினது. ஏகதேசம் 10 மணி ஆனது. கதவை வந்து தட்டினார். அந்த வீட்டில் இருந்தவர், ஐயா, என்னுடைய பிள்ளைகள் உங்கள் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார். மனைவி பிள்ளைகள் அந்த அறைக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கதவை திறப்பது கஷ்டம். ஆகினால் நீங்கள் போய்த்து இன்னொரு நாள் வாருங்கள், நீங்கள் ஆணியை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி மறு உத்தரவு சொன்னார். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிட்டு தான் போனோம் என்றார். வலுக்கட்டாயமாக உள்ளே போனார். உள்ளே போனவர் பார்த்துவிட்டு வெளியே வரல. அவர் கையில் ஒரு பை இருந்தது, ஒரு மஞ்சப்பை. அந்த பை நிறைய கருவாடு, நாற்றமடுத்த கருவாடு இருந்தது. அந்த கருவாட்டை அந்த ஆணியிலே தொங்கவிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டு போய்விட்டான். மறுபடியும் வந்தான்.
இப்படி பல முறை வந்து அவரை தொந்தரவுபடுத்தி கடைசியாக வீட்டை வாங்கினவர், வீட்டை விட்டால் போதும், நான் வீட்டை விட்டு ஓடினால் போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தார். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கதைதான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கொஞ்சம் ஆணி அடிக்க இடம் கொடுத்தா என்னாகும்? இதுதான் நிலைமை ஆகும். கொஞ்சம் சோதனைக்கு இடம் கொடுத்தா சாத்தான் சொல்லுவான், கொஞ்சம் தான், சின்ன காரியம்தான், இதுதானே, ஒன்றும் இல்லை, அப்படி கொஞ்சம் சொல்லுவான். நீங்கள் விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை என்றால் சோதனைக்குள்ளே நாம் விழுந்து விடுவோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் சோதனை உண்டு. ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்மிலும் மூன்று வகையான வகைகள் உண்டு. இந்த சோதனைக்கு உட்படுகிற பிள்ளைகள் மூன்று வகையா உண்டு. எப்படி தெரியுமா? ஒன்று, சோதனையை பற்றிய குறித்த எண்ணமே இல்லாமல் இருக்கிறவங்க. அவ்வளோ ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், சோதனையை குறித்து எண்ணமே இல்லாதவங்க, அதில் அப்படியே விழுந்து கிடக்கிறவங்க, கிணத்துக்குள்ள கல்லை போட்டு அப்படி கிடக்கும் இல்லையா, அப்படியே கிடக்கிறவங்க, அது யார் ஆயிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளுக்குள்ளேயே கிடக்கும் பாருங்க, இந்த காவாய்க்குள்ளெல்லாம் கிடக்கும், ஓடி ஓடி போய் அங்கே படுத்துக்கிடும். யார் அது? பன்றி இல்லையா? நம்ம யாரும் பன்றி கிடையாது. அப்படியா? இல்லை போலுக்கு, நான் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் போலுக்கு, அப்படி கொஞ்சம் அப்படி இருக்கணும், அப்படி சந்தேகம் வருது இல்லை? அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த விழிப்புணர்வு உண்டு, சோதனை குறித்த உணர்வு உண்டு, பிசாசை குறித்த விழிப்புணர்வு உண்டு. ஆனால் ஒரு கூட்டம் என்ன தெரியுமா, அதை பற்றி எண்ணுவதே கிடையாது. ஆமாம், ஓய்வு நாளாகும், பரிசுத்த நாளாகும், ஆலயமாக்கும், ஆராதனையாக்கும், அதை பற்றி யோசிக்கதே கிடையாது. வாரத்தின் மற்ற நாட்களைப் போலவே ஓடிக்கொண்டிருப்பாங்க. டெய்லி காலையில் மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, அப்புறம் நண்பர்களோடு உட்காருவாங்க, அவங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க. கிறிஸ்தவங்க இந்த கேட்டகரி. இனி ரெண்டாவது ஒன்று உண்டு பாருங்க, சோதனையை சுயபலத்தாலே மேற்கொள்ளுகிற ஒரு கூட்டம். சோதனையை அவங்க சுயபலத்தினால மேற்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்கிறவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? விழுவாங்க, அப்புறம் எழுந்திருப்பாங்க. முதல் கூட்டம் அப்படி இல்லை, அப்படியே படுத்து கிடக்கும். இது அப்படி இல்லை, விழுவாங்க, அப்புறம் எழுந்திருப்பாங்க, அப்புறம் விழுவாங்க, எழுந்திருப்பாங்க, அப்புறம் மனசாட்சி அங்கே குத்திக்கிட்டே இருக்கும், மனசாட்சி வாதித்துக்கிட்டே இருக்கும். வாதிக்க வாதிக்க அவள் பலவீனப்பட்டு ஆவியிலே பலனற்றவர்களாக போகிற ஒரு கூட்டம் சோதனையில். இனி மூன்றாவது ஒரு கூட்டம் உண்டு, எப்படிப்பட்ட தெரியுமா? எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம், சோதனைக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம், எதிர்த்து நின்று சோதனையை ஜெயிக்கிற ஒரு கூட்டம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி சோதனைக்கு எதிர்த்து நின்று அந்த சோதனையை ஜெயிக்கிற ஒரு கூட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்று கூட்டத்தில் நாம் எந்த கூட்டம்? எல்லாம் நாங்கள் மூணாவது கூட்டம் தானே சொல்லுவோம், நாங்கள் மூணாவது கூட்டத்தை சேர்ந்த ஆள் தான். ஆனால் செயல்முறையில் போய் பார்க்கும் பொழுது தான் அப்போ தெரியும் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோதனைக்குட்படாத பணிக்கு நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டுமே. சோதனைக்குட்படப்படாமல் இருப்பணும், நாம் என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 28 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11 28 வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிகிறவனாக இருக்க வேண்டும். 31 வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சோதனை நேரத்தில் நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும், நம்மை நாமே சோதனை செய்ய வேண்டும். தேவ சமூகத்தில் நம்மை நிறுத்தி, நான் செய்கிற காரியம் சரிதானா, என்னுடைய வழிகள் சரியாக இருக்கிறதா, நான் செய்கிற இந்த காரியம் தேவ சித்தத்தின்படிதானா செய்கிறேனா
என்று நம்மை நாமே சோதித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். எவைகளிலெல்லாம் நாம் சோதனை செய்ய வேண்டும் என்றால், எபேசியர் 5:10 வாசிக்கலாம். எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது? இந்த சோதனையில் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருக்கிறோமா, அல்லது மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமானது தானா என்பதை நாம் சோதித்து அறிகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் சோதனை எப்படி வரும் தெரியுமா? ஒருவேளை நமக்கு ஆஸ்தி இருக்கும், நிறைய பணம் இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க, நல்ல ஒரு உயர் நிலைமையில் இருப்பார்கள், அவர்களை குறித்து நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சோதனை வருகிறது. இன்னும் கொஞ்சம் சொல்லுவேனால், ஆண்டவரை விட எதை அதிகமாய் விரும்புகிறோமோ, எதை அதிகமாய் அன்பு செலுத்துகிறோமோ, அதுதான் நமக்கு சோதனையாக இருக்கிறது. ஆகவே நாம் சோதிக்கப்படும் பொழுது, இது கர்த்தருக்கு பிரியமானதானா, நான் பிரியமாய் இருக்கிறேனா என்பதை நாம் சோதித்து பார்க்கணும். இரண்டாவதாக, 2 Corinthians 13:5 வாசிங்க. 2 Corinthians 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை சோதித்தறிய வேண்டும். முதலாவது, இது கர்த்தருக்கு பிரியமானதானா என்பதை சோதித்தறிய வேண்டும். இரண்டாவது, நாம் இதில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சோதனை செய்ய வேண்டும். சில வேளைகளில் சிறிய சோதனை வரும். அது ஒருவேளை அது சிறிய ஒரு சோதனையாக இருக்கும். அதை நாம் கஞ்சாடையாய் விட்டுவிட்டோமேயானால் முழு வாழ்க்கையும் அது பால்படுத்திவிடும். நீங்கள் பிரசங்கி 10:1 வாசிப்பீர்களானால் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 10:1 போதும் பாருங்க. செத்த ஈக்கள் பரிமளக்காரண தைலத்தை நாரி போக பண்ணும். ஒரு சிறு ஈ தான், அது செத்த ஈ. அந்த செத்த ஈ அந்த தைலத்தில் விழும்பொழுது அந்த தைலம் முழுவதையும் அது நாரி போக பண்ணுமா? அதுபோலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஈ, செத்து போன ஒரு ஈ அங்கே விழும்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை முழுவதையும் அது கரைப்படுத்தி விடுகிறது. அப்படியானால் சிறிய சோதனையாக இருந்தாலும் அதை குறித்து நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். ஒரு செயின் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு செயினில் பலவிதமான வளையங்கள், பல வளையங்கள் இருக்கும். அந்த பல வளையங்களில் ஏதாவது ஒரு வளையம் தேய்ந்து இருக்குமேயானால் சீக்கிரத்தில் அந்த இடத்துலே அது அறுந்து விழுந்துவிடும். ஆகவே அது ஒரு வளையம் தானே, அது ஒரு வளையத்தில் ஒரு சிறு தேய்வு தானே என்று நாம் இருக்க முடியாது. அப்படி விட்டுவிட்டால் அது அறுந்து விழுந்துவிடும். அதே போலத்தான் ஒரு சிறு பொய், சிலருடைய வாழ்க்கையில் அது உண்டு, சிறு பொய், அதை கஞ்சாடையாக விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அது கரைப்படுத்திவிடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அருமையானவர்களே, சோதனை நேரங்களில் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அநேக வேளைகளில் நம்மை நாமே சோதிப்பதற்கு பதிலாக நாம் ஆண்டவரை சோதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். எப்படி சோதிப்போம் தெரியுமா? ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், அந்த கடன் பிரச்சனைக்கு ஆண்டவரை சோதிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆண்டவரத்தில் பொருத்தனை பண்ணது மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இப்படி கொடுத்தா நான் இப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லுது பொருத்தனை மாதிரி அவங்க நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அது பொருத்தனை கிடையாது. ஆண்டவரை சோதித்து பார்க்கிறது, பரீட்சித்து பார்க்கிறது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு ரூபாய் கடன் இருக்கிறது, இத்தனாம் தேதிக்குள்ளே இவ்வளவு ரூபாய் நீர் கொடுத்தீரானால் நான் உண்மை உண்மையான தெய்வம்னு ஏற்றுக்கொள்வேன். இல்லைன்னா நீர் உண்மையான தெய்வம் இல்லை. அப்படிதான் அதுக்கு அர்த்தம். இப்படி சொல்லுவாங்க உள்ளத்தில். அது அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் இப்படி சொல்லுவாங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், ஆனால் இத்தனாம் தேதிக்குள்ளே எனக்கு இவ்வளவு பணம் தேவை, நீர் அதை கொடுத்தா நீர் உண்மையாகவே தெய்வம், நீர் உயிரோடு இருக்கிறவர் என்பதை நான் முழுமையாக விசுவாசிப்பேன். ஆண்டவர் கொடுப்பாரா? இது ஆண்டவரை பரீட்சித்து பார்ப்பது.
ஆண்டவரை பரீட்சித்தா என்ன நடக்கும்? ஒரு வசனத்தை வாசிங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:9 கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தா எதுதான் கடிக்கும்? பாம்பு கடிக்கும், பாம்பு கடிக்கும். ஆண்டவரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவர் சொன்னார்ல பிசாசுகிட்ட, என்ன நீ பரீட்சை பார்க்காத. ஆமா, பிசாசுகிட்ட சொன்னார். அதனால அந்த பிசாசு இப்போ நம்ம கடிக்கும். எப்போ? ஆண்டவரை பரீட்சை பார்க்கும் பொழுது. அநேகருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில தெரியாம அறியாம ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறது. இப்படி பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள். அப்படி நிர்பந்தமான நிலைமைக்குள்ளே நாம் போகாதபடிக்கும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்க பாருங்களேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில காரியங்கள் நமக்கு தெரியாது. அது கண்ணுக்கு தெரியாத, காதுக்கு கேட்காத, கண்ணில் புலப்படாத ஒரு சிறு பாவமாக இருக்கும். அது இருந்து இருந்து முழு வாழ்க்கையும் நாசப்படுத்தி விடும். அது இருப்பது நமக்கு தெரியாது. இப்ப சொல்ல பார்த்தீங்களா, பாம்புகளால் கடிப்பது இதுதான் சிறு காரியம். அது நமக்கு தெரியாது, ஒரு சாதாரண காரியம் போல நினைச்சுக்கிடுவோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பணம் தேவை, அவ்வளோதான், நீ எனக்கு கொடுத்தா நான் உண்மையாக சோதிப்பேன், உண்மை சோதரிப்பேன்னு சொல்லுவோன்னு அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அதில் எவ்வளவு ஆழமான ஒரு காரியம் இருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட பாவங்களுக்கு, சோதனைகளுக்கு நாம் உட்படாதபடிக்கு நாம் நீங்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை நேரங்களில் நம்மை நாமே சோதித்து நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேனா, இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே பிரியமானதுதானா, ஆண்டவருக்கு பிரியமானதுதானா, இந்த பிரியமான காரியத்தில் நான் உறுதியாக விசுவாசமாக இருக்கிறேனா என்பதை நாம் சோதித்து அறிந்து நாம் விழித்திருந்து ஜபிப்போமேயானால் நிச்சயமாய் சோதனையை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போம். நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக, சோதனையை சகிக்கிற ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நாம் பரலோகத்திற்கு கடந்து போகும் பொழுது அங்கே மகிமையான காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே நாம் இருக்கும் பொழுதே நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி கொண்டே இருக்கணும். அநேகருக்கு அப்படி கிடையாது. ஆகவேதான் அவர்கள் சோதனை விழுந்து போகிறாங்க. உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். பரலோகத்தில் என்ன உண்டு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பார்கள். அது சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்கிற ஒரு இடத்திற்கு ஜெயம் கொண்டவர்களாய் நாம் போகும் பொழுது அங்கே என்ன இருக்கும்? நாம் அங்கே போகும் பொழுது அங்கே பரிசுத்தவான்கள் எழுந்து நிற்பார்கள், நின்று நம்மை வரவேற்பார்கள். நம்மை போல இந்த உலகத்திலே பாடுகளை, கஷ்டங்களை, சோதனைகளை ஜெயித்த இவர்கள் வருகிறார்கள் என்று நம்மை வரவேற்பதற்கு, நம்மை அழைத்து அவர்களோடு கூட உட்கார வைப்பதற்கு அவர்கள் எழுந்து நம்மை அன்போடு வரவேற்பார்கள். அங்கே ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பார். அங்கே கேருவீன்கள், சேராபீன்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பூமியிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி சந்தோஷத்தோடு கூட இப்பொழுது நாம் அங்கே போகும் பொழுது அவர்கள் நம்மை கைத்தட்டி வரவேற்பார்கள். எப்படி சொல்ல நினைப்பார்கள்? உலகத்தில் இவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள், கஷ்டங்களை அனுபவித்தார்கள், சோதனைகளை அனுபவித்தார்கள், சோதனைகளிலே அவர்கள் ஜெயித்தார்கள், இப்பொழுது இங்கே பரலோகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தோஷமாக அவர்கள் நம்மை வரவேற்பார்கள். அப்படிப்பட்ட நேரம் மகிழ்ச்சியான ஒரு நேரமாயிருக்கும். அதை குறித்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பயப்படாதே, சோதிக்கப்படும் பொருட்டாக போடுவான், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். என் அருமையான ஒரு வார்த்தை. இந்த உலகத்திலே நீ படப்போகிற பாடுகளை குறித்து, சோதனைகளை குறித்து பயப்படாதே, கவலைப்படாதே, கலங்காதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக ஓட்டத்தை நான் ஓடும் பொழுது பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடுகிறேன். இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் நான் நல்ல போராட்டத்தை போராடுகிறேன், ஓட்டத்தை முடிக்கிறேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நான் ஓடும் பொழுது அந்த ஓட்டத்தின் முடிவில் நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் உண்மையாயிருந்ததினால் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் நாம் அங்கே போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தந்து நம்மை கனப்படுத்துவான். ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நித்திய நித்திய காலமான ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவார். சரித்திரத்தில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். நெப்போலியன் என்ற அரசனை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது உண்மையாய் நடந்த ஒரு சரித்திர சம்பவம். ஒரு நாள் அந்த நெப்போலியன் தன்னுடைய தளபதியை அழைத்து குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தை முற்றுகையிட்டு நீ பிடித்து வர வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்தான். ஆகவே அந்த தளபதி அந்த கட்டளையை கீழ்ப்படிந்து தன்னுடைய இராணுவ வீரர்களோடு அந்த குறிப்பிட்ட பட்டணத்தை பிடிப்பதற்காக போகிறான். அந்த பட்டணத்தை பிடிப்பது என்பது மிக கடினமாக இருந்தது. ஆகவே கடினமான போர் செய்து அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய போர் வீரர்கள் உற்சாகமாக அந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு போரிட வேண்டும் என்று அந்த தளபதி நினைத்து அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த படைக்கு முன்னணியில் அந்த தளபதி நின்றான். ஏனென்றால் அந்த படையை நடத்தி செல்கிற அந்த தளபதி பின்னாலே நின்றால் ஒருவேளை வீரர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள் என்று அவன் நினைத்து அந்த தளபதி முன் வரிசையிலே நின்றான். இதை பார்த்த அந்த இராணுவ வீரர்கள் அந்த தளபதியை போல வீரா வேஷத்தோடு அவர்களை எதிர்த்து போராடினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த முன் வரிசை நின்ற அந்த தளபதிக்கு அந்த தளபதியுடைய சரீரத்தில் அம்புகள் தைத்தது. ஏராளமான அம்புகள் தைத்து அவனுடைய சரீரத்தின் இரத்தம் வெளியே பீரிட்டுக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த ராஜாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே உறுதியான விசுவாசத்தோடு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு அந்த போரை எதிர்த்து நின்று போராடி கொண்டே இருந்தான். நடந்தது என்ன? யுத்தம் பலமாய் நடந்து கொண்டிருந்தது. பல அம்புகள் அவனுடைய இருதயத்தை கிழித்தது, அவனுடைய சரீரம் முழுவதையும் கிழித்தது. ஆனாலும் அவன் தைரியம் கொண்டு நின்று இரத்தம் வழிகிற அந்த நிலைமையிலேயும் அந்த போரிலே நிலைத்து நின்று போரிட்டு கடைசியாக வெற்றி பெற்றான். அந்த வெற்றி பெற்ற அந்த சந்தோஷத்தோடு ஒரு பக்கம் தன்னுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வழிந்து தன் ஜீவன் போகிற ஒரு கடைசி நிமிட நேரம் வருகிறது. ஆனாலும் அந்த சந்தோஷத்தை ராஜாவினிடத்திலே போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேகமாய் ஓடி வருகிறான். தன்னுடைய சரீரத்திலிருந்து வழிகிற இரத்தத்தை துடைத்துக்கொண்டு கையினாலே அதை பிடித்துக்கொண்டு அவன் மூச்சை அடக்கிக் கொண்டு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் மரித்து போவேன், அதற்கு முன்பதை ராஜாவிடத்திலே நான் போய் சுவிட வேண்டும், அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேகமாய் ஓடி வருகிறான். கடைசியாக ராஜாவுடைய சமூகத்தில் வந்தான். அவனுடைய பாதத்தில் விழுந்தான். விழுந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? ராஜாவே வென்று விட்டேன், ராஜாவே நான் வென்று விட்டேன் என்று சொல்லி அவன் பாதத்தில் விழுந்தான். விழுந்த மறு நிமிடம் அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்தது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற ஒரு காரியம். நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் ராஜாதி ராஜாவுடைய பாதத்திலே போய் நிற்போம். ராஜாதி ராஜாவே, நீர் எனக்கு கொடுத்த பணியை நான் நிறைவேற்றியிருக்கிறேன், நீர் எனக்கு தந்த விசுவாச வாழ்க்கையை நான் ஜெயத்தோடு ஓடி முடித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ அம்புகள் என்னை தைத்தது, நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, தாங்க முடியாத வேதனைகள் வந்தது, இவைகளையெல்லாம் உமா நான் சகித்தேன், சகித்து இந்த விசுவாச வாழ்க்கையின் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உம்மிடத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று அவருடைய பாதத்திலே சேரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவான், தட்டி கொடுப்பான், உண்மையும் உத்தமமானவர்களே வாருங்கள், என்னோடு கூட இழைப்பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அணைத்து கொண்டு ஜீவக்கிரீடத்தை நமக்கு சூடி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் எத்தனை இன்பமான, எத்தனை மகிழ்ச்சியான ஒரு நேரம், எத்தனை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்வுக்காய்த்தான் ஆண்டவர் உங்களை மென்னி அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள்,
சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் இவைகளெல்லாம் பொறுமையோடு சகித்து ஓட்டத்தின் முடிவில் ஆண்டவருடைய பாதத்தில் போய் சேரும் பொழுது ஆண்டவர் நம்மை தட்டி கொடுத்து ஜீவ கிரீடத்தை நமக்கு அணிவித்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த மகிமையான நேரம், ஆசீர்வாதமான நேரம், சந்தோஷமான நேரம், நித்திய நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு மகிமையான வாழ்க்கை, அந்த வாழ்வுக்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பாக்கியமுள்ள பிள்ளைகள், இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளவைகள், பாக்கியமுள்ள பிள்ளைகள், நீங்கள் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த மகிமையான வாழ்வுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேவன்தாம் இந்த வார்த்தையின் வழியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நித்திய வாழ்வுக்கென்று நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.